மெயினாக இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில். அதே போல் யங்ஸ்டர்ஸுக்கும் நல்லா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக வந்து ஜாப்ஸ் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு ஜாப்ஸ் வந்து இப்போது ஒரு வருஷத்துக்கு வந்து எத்தனை லட்சம்லாம் எனக்கு தெரியாது. ஒரு 100% நம்ம போட்டுக்கோம், இப்போ 1 லேக் ஒரு 100% போட்டுக்குவோம், வெளியே வராங்க. 1 லேக்கு கம்மி, படித்து முடிச்சுட்டு டிகிரி ஹோல்டர்ஸ் வெளியே வராங்க, இல்லை இன்ஜினியர்ஸ் தான், எல்லாமே ஒன்று தான், எல்லாம் வெளியே வராங்க. இதில் ஜாப் கிடைக்கிறதுன்னு பார்த்தா நம்ம இந்தியா போகிறதுக்கு ஒரு 10% கூட இருக்காது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். இப்போ 90% வந்து, அதாவது அவங்க படித்த ஜாப் ரிலேட்டடாக கிடைக்கிறது 1% தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நாம் எத்தனையோ ஜாப் தேடி அலையிறோம். ஒரு ஜாப் நாம் ஜாயின் பண்ணுவோம், அந்த ஜாப் பிடிக்காது நமக்கு, பிடிக்காமல் போயிடும். நமக்கு வந்து ஜாபும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், ப்ளஸ் வந்து நமக்கு நம்ம என் பண்ணக்கூட அமௌண்ட்டும் நமக்கு எனஃபாக இருக்கணும். ரெண்டுமே நமக்கு எனஃபாக இருந்தால் நமக்கு ஒர்க்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடோடு அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். அந்த ஈடுபாடு இல்லாமல் நாம் என்ன பண்ணுவோன்னா, ஒரு 2 மாதம் ஒர்க் பண்ணுவோம், வீட்டில் ப்ரெஷர் தாங்க முடியாமல், சரௌண்டிங்கில் இருக்கிற ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஏதோ ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவோம். இது நானும் என்னுடைய லைஃப்பில் ஓனாக உணர்ந்த ஒரு ஃபீலிங் தான். இது நானும் என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஃபீலிங் நானும் இதை என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். டிகிரி கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே வீட்டில் ப்ரெஷர் தாங்கல, சரௌண்டிங் இருக்கிறவங்கள ப்ரெஷர் இந்த மாதிரி போட்டதுனால நிறைய ஜாப்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய குவாலிஃபிகேஷன் ஏற்ற ஜாப் கிடைக்கல. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கிட்டத்தட்ட அந்த 4 இயர்ஸில் நான் வந்து ஒரு 15 கம்பெனி அந்த மாதிரி மாறி இருப்பேன். 2 மாதத்துக்கு ஒரு கம்பெனி, அந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு கம்பெனி, இந்த மாதிரி நிறைய கம்பெனி மாதிரி இருப்பேன். எல்லாத்துலேயுமே சேலரியை பொறுத்தவரை நாம் படித்ததை விட சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம குவாலிஃபிகேஷனுக்கேற்ற சேலரி இருக்காது ஆக்சுவலாக, ஆனால் செலவு நிறைய இருக்கும். நம்மளால் வந்து மந்த்லி 1000 ருபீஸ் கூட சேவ் பண்ண முடியாது. நான் ரியலாக சொல்கிறேன், செலவெல்லாம் போக 1000 ருபீஸ் நம்மளால் சேவ் பண்ண முடியாத சூழ்நிலை. அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. இளைஞர்ஸ், யங்ஸ்டர்ஸு எல்லோருமே படித்து முடிச்சுட்டு எல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஜாப், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக அவன் சொல்லிக்கிறேன், இப்போ இதுவே நீங்கள் எடுத்துகிட்டா கூட ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்படணும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஏன்னா நானும் ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இது மாதிரி நிறைய ஏமாந்தும் இருக்கு, நிறைய ஏமாத்துறவங்க இருக்காங்க. ஸோ கரெக்டான ஆளை சூஸ் பண்ணி கரெக்டாக நாம் வந்து, அதாவது என்ன சொல்கிறதுனா, ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸோ அவசர இதில் வந்து முதல்ல வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப இருக்கணும். அடுத்து வந்து 100% எஃபர்ட் போடணும். அடுத்து வந்து கண்டிப்பாக இதில் ஃபெயிலியர் ஆகும். இப்போ நம்ம 1 ஸ்டெப்பு போனோம்னா அடுத்து 100 ஸ்டெப்பு நம்ம கீழே இறங்குவோம். எல்லாருக்குமே இது நடக்கும், எல்லா லைஃப்லையும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ஓனாக ஏதாவது வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணணும்னா மணி கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைப்படும். மணி இல்லாமல் எதுவுமே வராது, உங்களுக்கே தெரியும். ஸோ உங்கள்கிட்ட மணி இருந்தால் தான் எதையுமே உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓனாக. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு மணியும் தேவைப்படும், அதே மாதிரி அந்த மணி லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லாஸ்லேருந்து நீங்கள் மீண்டு வரணும். அந்த லாஸ்லேயே நீங்கள் அப்படியே வந்து உங்கள் கெரியரை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, அதுவும் நான் சொல்லிக்கிறேன். கெரியரை ஸ்பாயில் பண்ணாமல் அந்த லாஸ்லேருந்து மீண்டு வாங்க. மீண்டு வந்து, அதாவது கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். நம்ம மனசுக்குள்ளே 2 செடி இருக்குது, பயமன்ற செடியும் நம்பிக்கைன்ற செடியும் 2 இருக்குது. நீங்கள் நம்பிக்கைன்ற செடிக்கு மட்டும் தண்ணியை ஊற்றுங்க, பயத்துக்கு மட்டும் எப்பவுமே தண்ணியை ஊற்றாதீங்க. ஏன்னா ஒரு முறை நீங்கள் பயந்துட்டிங்கன்னா லைஃப்பில் அந்த பயம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்புறம் எந்த ஒரு விஷயமே உங்களால் வந்து நம்பிக்கையாக, கான்சன்ட்ரேஷனோட, கான்ஃபிடென்ஸாக எடுத்து செய்ய முடியாது. ஸோ இப்படி பயந்து நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பயப்படாதீங்க. நானும் ஆரம்ப காலத்தில் அப்படி தான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், ஆனால் நம்பிக்கை இருந்தது. ஆனால் பயமும் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. எங்கே பயப்படணுமோ அங்கே தான் பயப்படணும். எல்லா இடத்துலையும் நம்ம பயந்தோம்னா நம்ம கெரியரே ஸ்பாயில் ஆகிடும், வாழ்க்கையே போயிடும். ஸோ பயப்பட வேண்டிய இடத்துல பயப்படணும், பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ண போனோம்னா இதில் 100% நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். மற்றவங்க மேலே இருக்கோ இல்லையோ, நம்ம மேலே 200% நம்பிக்கை இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஓகே, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். நாம் வந்து RDP ப்ராக்ஸி சேல் பண்ணுறோம். RDPனா ரிமோட் டெஸ்க் கனெக்ஷன் ப்ளஸ் ப்ராக்ஸிஸ், அதாவது இப்போ நாம் வந்து இந்தியாவில் இருக்கோம். ஸோ நம்ம ப்ராக்ஸினா என்னங்கிற நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியாவில் இருக்கும், இந்தியாவில் வந்து நிறைய வெப்சைட் வந்து மணி ஏர்னிங் வெப்சைட் வந்து
பேன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அமேசான் மெக்கானிக்கல் டர்க்கு நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ண முடியாது, இந்தியாவில் வந்து அது அலோடு இல்லை. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து, அதாவது நம்ம பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறனால அந்த அந்த ஜாப்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் அவைலபிளாக, பட்டு யூஎஸ்எல ஸ்டில் அவைலபிள் இருக்குது, நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் வந்து இந்த ஆர்டிபி ப்ராக்ஸியால் நம்ம வந்து யூஎஸ் லொக்கேஷனில் இந்தியாவில் ஒர்க் பண்ணலாம். நம்ம இங்கே இருந்துக்கிட்டே யூஎஸ் லொக்கேஷனை வச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம், வீட்டிலருந்தே ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஆர்டிபி ப்ராக்ஸி மெயினாக தேவைப்படும். எம்டர்க்கு மட்டும் இல்லை, நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, கிளிக் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி இருக்குது, இன்னும் எக்கச்சக்கமான ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்லாம். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டுங்கெலாம் வந்து இந்தியாவில் வந்து அதாவது இந்தியன்ஸுக்கு ஒர்க்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க, இந்தியாவில் அப்ரூவல் ஆகி நம்மளால் ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஆர்டிபி ப்ராக்ஸி வழியாக நம்ம வந்து எல்லா கண்ட்ரி ஒர்க்ஸும் நம்ம ஒர்க் பண்ணி நம்ம மணியை வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணலாம். மெயினாக யூஎஸ் ஜாப்ஸ் எல்லாம் நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்டிபி ப்ராக்ஸி நாம் சேல் பண்ணுறோம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அமேசான் எம்டர்க்கு, இப்போ நான் சொல்லியிருந்தேன், அமேசான் எம்டர்க்கு ஐடி வேணும், நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக வந்து அமேசான் எம்டர்க்கில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி நாம் இன்விடேஷன் வர வைக்கிறது, இன்விடேஷன் ஆனப்போ நம்ம எப்படி பேமெண்ட் ஆப்ஷனை ஓகே பண்ணுறது, அடுத்து வந்து நம்ம அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். பட் எல்லாமே பேமெண்ட்டு தான், எதுவும் ஃப்ரீ கிடையாது. எல்லாமே பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றோம். ஜென்யூனாக இருக்கும், உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குற ஜாப்ஸ் இல்லாமல். அது மட்டும் ஏ டு செட் அவுட் டு கலெக்ட் டேட்டா, அதை டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுறது, ஐயோ ஃபாரினர்ஸ் டேட்டாவை எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். மற்றவங்கக்கிட்ட நீங்கள் மணி பே பண்ணி அதிகம், சில நிறைய பேர் இதுக்கு வந்து நிறைய அமௌண்ட் பல்காக கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சீட்டிங்கு நடந்துருக்கு இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்ஸில். நிறைய பேர் வந்து அமௌண்ட்டை வாங்கிக்குவாங்க, அப்புறம் கால் அட்டன் பண்ண மாட்டாங்க, அடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுவோம். சில பேர் வாங்கிக்குவாங்க, சரியாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட முதல்ல அமௌண்ட் வாங்கிட்டு அப்புறம் லைட்டாக சொல்லி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு புரியாமையும் போயிடும் அந்த மாதிரி டைமில். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் அந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நானும் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணேன். நாம் வந்து 24 hours சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் நாங்கள் அட்டன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எந்த டவுட் இருந்தாலும் எனி டைம் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் உடனே கிளியர் பண்ணுவோம். எம்டர்க் ஆன்லைன் ஜாப்ஸில், எம்டர்க் ஜாப்ஸ் மெயினாக நான் முக்கியமாக இதில் எம்டர்க் ஜாப் தான் சொல்கிறேன், அமேசான் மெக்கானிக்கல் டெக் ஜாப்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து சப்போர்ட்டும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டீப்பாக புரியுமோ அந்தளவுக்கு நாங்கள் டீப்பாக பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண நல்லா சம்பாதிக்கணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் மாதிரி எடுத்து நடத்தணும் எம்டர்க்கில், இது எம்டர்க் வச்சு ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% எஃபர்ட் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், சப்போர்ட்டும் கொடுக்குறோம். நீங்களும் நல்லா மணி ஏர்ன் பண்ணலாம் வீட்டில் இருந்துட்டு. இடையில் ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கிளிக் பண்ணி பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் போயிருக்குங்க. இதில் இதில் சின்ன சின்ன மைக்ரோ ஜாப்ஸ் ப்ளஸ் UHRS ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் ஒர்க் பண்ணலாம், எந்த நேரம் வேணால் ஒர்க் பண்ணலாம், எங்கே வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த ஜாப்ஸில் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் பார்க்கலாம். உங்களுடைய ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, ரெசிடென்ஸ் கண்ட்ரி, இந்தியா சப்போர்ட் இருக்குது, இந்தியா சூஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்து இமெயில் கொடுத்துங்க. இமெயில் என்ட்ரி பண்ணிட்டு பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரெஃபரல் வந்து நம்ம டீசெல்ட்டாக நீங்கள் என்ன லிங்க் கிளிக் பண்ணால் ரெஃபரல் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சைன் அப் பண்ணுங்கள். இப்போ சைன் அப் பண்ணிட்டு அப்புறம் இப்போ நம்ம இதில் போய் என்ன ஜாப் பண்ணலாம், எப்படி ஜாப் பண்ணலாம்னு போய் பார்க்கலாம். நான் போய் டேரெக்டாக லாகின் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, உங்களுக்கு வந்து UHRS பற்றி ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் UHRS பற்றி வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு UHRS-ஐ பற்றின டீட்டெயில் சரியாக இன்னும் தெரியலனா, ஒருவேளை ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலில், இதில் வந்து UHRS குவாலிஃபிகேஷன் ஒர்க்ஸ் இருக்குது, அதனால தான் நான் UHRS-ஐ பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு UHRS-ஐ பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியலனா, யூடியூபில் போய்ட்டு UHRS ஜாப்ஸ்னு இன் தமிழ்னு போட்டு பாருங்கள். நிறைய யூடியூபர்ஸ் வந்து UHRS-ஐ பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்பாங்க.
நம்ம ஆல்ரெடி கிளிக் ஒர்க்கில் யூஹெச்ஆர்எஸ் ஜாப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து வந்து ஒன் ஃபார்மில் யூஹெச்ஆர்எஸ் ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. அதே போல் இந்த டேட்டா மைமிலையும் யூஹெச்ஆர்எஸ் ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் இந்த டேட்டா மைமில் இருக்க ஒர்க்கும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து நீங்கள் யூஹெச்ஆர்எஸ் ஜாப்ஸும் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணுங்கள், சைனா பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போதைக்கு ஜாப்ஸ் எதுவும் இதில் அலர்ட் பண்ணலை. ஓகே, இதில் யூஹெச்ஆர்எஸ் எப்படி குவாலிஃபை ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் டீட்டெயிலாக. ஃபஸ்ட்டு நீங்கள் மை சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இதில் போய்ட்டு நீங்கள் டெஸ்ட்டு முதல்ல நீங்கள் குவாலிஃபை பண்ணுங்கள். 3 அட்டம்ஸ் கேட்டுருக்காங்க டெஸ்ட்டை, இங்கிலீஷ் டெஸ்ட்டு. நாம் கிளிக் ஒர்க்கல் பண்ணுவோம், சேம் அதே பேட்டர்ன் தான் எதுலேயும். அதாவது நம்ம அது எப்படி பண்ணதில் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், இந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணுங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம குரோமுக்கு போய் இங்கே என்ன ஆப்ஷன் வரும் நாம் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ பாருங்கள், நான் குரோமில் போயிட்டு காட்டுறேன், காப்பி பண்ணிவிட்டு இதில் போய் பேஸ்ட் பண்ணிக்குவோம். நம்ம எப்படி இந்த டெஸ்ட்டு குவாலிஃபை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக 3 அட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அந்த த்ரீ அட்டம்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், இல்லைனா வேறு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நாம் வந்து இந்த கூகுளில் போய்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம், இதுக்கான ஆன்சர் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கேள்விக்கான ஆன்சரே கூகுளில் கிடைக்கல ஆக்சுவலாக. வுட் யூ மைண்ட் புட் ஆன் தி டேஷ் க்வெஸ்சன் மார்க், ஐ லைக் டு கப் ஆஃப் டீ ப்ளீஸ். ஓகே, நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் தான் எங்கள் டைம் கொடுத்துருக்காங்க அந்த 10 க்வெஸ்சனுக்கு. ஓகே, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் கிடைக்கல. அடுத்து, ஹி வாஸ் ஸோ சாரி அபவுட் வாட் ஹேட் டன் அண்ட் வாண்ட் டு டிட் தி, இதை நம்ம தேடி பார்ப்போம் கிடைக்கலானா இந்த கேள்விக்கான பதில். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி ஆன்சரை போட்டுங்க. சப்போஸ் ஆன்சர் கிடைக்கலன்னா ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஸோ இதில் ஒரு 90% நம்ம ஒரு 9 க்வெஸ்சன்ஸ் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணாமல் நம்ம நல்லா எர்னிங்ஸ் பண்ணலாம். அடுத்து வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி யூஹெச்ஆர்எஸ் எப்படி குவாலிஃபை ஆகுது நான் சொல்கிறேன். ஹோம் பேஜுக்கு போயிடுங்க, இங்கே இருக்கு பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் யூஹெச்ஆர்எஸ் ஜாப் நோட்டிஃபிகேஷன்னு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைலை வந்து 100% கம்ப்ளீட் பண்ணிங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்து வந்து யூஹெச்ஆர்எஸ் குவாலிஃபை ஆகிறது இங்கே போட்டிருக்காங்க. மை ஆப்பில் போய்ட்டு யூஹெச்ஆர்எஸ் எனேபிள் ஆப் கார்டை எனேபிள் பண்ணிக்கங்க. இங்கே இருக்கிற டீட்டெயிலை நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் யூஹெச்ஆர் எப்படி குவாலிஃபை ஆகிறது. நான் அடுத்த வீடியோவில் வந்து இதில் எப்படி குவாலிஃபை ஆகுதுன்னு டீட்டெயிலாக போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து நான் உங்களுக்கு பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். இதில் எப்படி நம்ம பேமெண்ட் என் பண்ணுறதுன்னு, மை எர்னிங்ஸ்னு இருக்குது பாருங்கள், இதில் போய்ட்டு உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எர்னிங்ஸ் இங்கே பே அவுட் ஆப்ஷன் இருக்குது, இங்கே மை அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குப்பாங்க, இதில் போய்ட்டு பேமெண்ட்ஸ் கொடுத்துங்க. பேமெண்ட்ஸில் போய்ட்டு எனேபிள் பண்ணிங்க டூ ஆத்தன்டிகேஷனு. எனேபிள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக இந்த க்யூஆர் கோடு உங்களுக்கு ஸ்கேன் பண்ண தெரியும், கூகுள் ஆத்தன்டிகேட்டை போய்ட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் இந்த க்யூஆர் கோடு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், கூகுள் ஆத்தன்டிகேட்டர்னு இன்ஸ்டால் இருக்குங்களா. ஓகே, இன்ஸ்டால் கூகுள் அத்தன்டிகேட்டர் போவாங்க, உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப் ஓப்பன் ஆகும். இதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் அத்தன்டிகேட்டரில் போய் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருக்கீங்க, இது வந்து 2 அத்தன்டிகேஷன் ஓகே ஆகிடும் உங்களுக்கு.
ஓகே. அடுத்தபடியாக வந்து இப்போது அக்கௌண்ட் செட்டிங் போயிருங்க. அக்கௌண்ட் செட்டிங்கில் போய் உங்களுடைய பாஸ்வேர்டு மாதிரி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஓல்டு பாஸ்வேர்டு அதாவது கரண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் நியூ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண தான் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட அக்கௌண்ட்டு வேணாம், நீங்கள் டிசேபிள் பண்ணுறதா இருந்தால் இங்கே பர்மனெண்ட்டாக இங்கே உங்கள் அவங்களுடைய அக்கௌண்ட்டு வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம், வேறு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை யூஹெச்ஆர்எஸ் ஒருவேளை குவாலிஃபை ஆகலை, அந்த டைமில் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அந்த டைமில் நீங்கள் வேறு அக்கௌண்ட் வேறு அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய நேமில் நீங்கள் அதாவது ஒரு நேமில் நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய நேமு அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் வச்சு டேட்டாஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு யூஹெச்ஆர்எஸ் குவாலிஃபை ஆகலையா நம்ம என்ன பண்ணுறது தெரியாது. அடுத்து நம்மளால் சேமாக நம்ம பேர்லேயே வந்து இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா மல்டி அக்கௌண்ட் யூஸ் பண்ணோம்னா இதில் நமக்கு டிசபிள் ஆகிடும், மல்டி அக்கௌண்ட்டுமே டிசபிள் ஆகிடும். ஸோ உங்களால் இந்த டேட்டா மைமில் இந்த அக்கௌண்ட்டில் உங்களால் யூஹெச்ஆர்எஸ் குவாலிஃபை ஆக முடியலன்னா இன்னொரு அக்கௌண்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிஃபோராக வந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை டிசபிள் பண்ணிவிட்டு வேறு மெயில் ஐடியில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த டிசபிள் ஆப்ஷன் யூஸ் ஆகும் உங்களுக்கு. அடுத்து சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா இதில் நீங்கள் சாட் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஹவு கேன் ஐ ஒர்க் ஃபார் யூஹெச்ஆர்எஸ் ஃப்ரம் ரிசன்ட் கண்ட்ரி, இங்கே இருக்கு பாருங்கள். கேன் ஐ ஒர்க் சாரி கேன் ஐ ஒர்க் ஃபார் யூஹெச்ஆர்எஸ் ஃப்ரம் எனி ரீஜன் கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டெப்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து என்னென்ன ஒர்க் பண்ணலாம், ஏதாவது இந்த இதில் போனீங்கன்னா நீங்கள் இதில் போய் டீட்டெயிலாக படிச்சுங்க ஒவ்வொன்றா. நீங்கள் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா 100% உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் டாஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்படி யூஹெச்ஆர்எஸ் குவாலிஃபை ஆகிறது எதுவுமே தெரியாமல் இருக்கும். இதை நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் யூஹெச்ஆர்எஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சப்போஸ் இதை படித்து பார்த்து உங்களுக்கு புரியலையானா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து யூஹெச்ஆர்எஸ் எப்படி குவாலிஃபை ஆகுதுன்னு அடுத்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து நான் யூஹெச்ஆர்எஸ் குவாலிஃபையர் ஒர்க் பண்ணுற வீடியோவும் நான் இதில் உங்களுக்காக போட்டு காட்டுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ நைஸ் டே.